இணை பெரிய தோழிகளாக யார் பிரிச்சாலும் பெரிய மாட்டோம்னு எப்போதுமே ஒன்னாவே சுத்திட்டு இருந்தா மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில்லையே ஏதோ பஞ்சாயத்து வந்துட்டு போலயே அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு பாஸ் சீசன் செவன்ல வந்திருக்கிற அந்த ப்ரோமோ ஒவ்வொரு பாஸ் சீசன்லையும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க அந்த டாஸ்கின் படி ஃபேமஸான மூவி கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க அவங்க அந்த கேரக்டராகவே மாறி அது மாதிரியே ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த டைம் வரும்போது ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்கை இப்போ பாஸ் சீசன் சென்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் போக்கிரி விஜய் கிட்ட விஷ்ணு இருக்காரு இந்த பக்கம் திமிரு படத்தில் இந்த வில்லி கேரக்டர் ஸ்ரே ரெடி நடிச்சிருப்பாங்க அந்த வில்லி கேரக்டர் ஜி அர்ச்சனாவுக்கு கொடுத்திருக்காங்க மாயாவுக்கு ஒரு கேரக்டர் பூர்ணிமாவுக்கு ஒரு கேரக்டர் வீடே பாக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூவி கேரக்டரா மாறி வீடே இப்போ ஒரு கம்ப்ளீட் தேட்டர் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு ரிலீஸ் ஆன ப்ரோமோஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஷ்ணு கூட சேர்ந்து பூர்ணிமா டான்ஸ் ஆடுற மாதிரியும் ரெண்டு பேரும் ஹக் பண்ணி நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் க்ளோஸ் ஆயிருந்து அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளால விஷ்ணு பூர்ணிமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க இப்பதான் ரீசெண்டா விஷ்ணு போயிட்டு அவங்கள்ட்ட பேசி ரிலீஸ் பண்ணிட்டேன் நான் சாரி உன ஹர்ட் பண்ணதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்தாரு ஸோ ரெண்டு பேரும் மறுபடியும் க்ளோஸ் ஆகுறது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மாயா நடுவில் வந்து பூர்ணிமா கிட்ட அவர் நம்பாத அவர் பண்றது எல்லாமே கேம் ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க லைட்டா பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி வச்சிருந்தாங்க புண்ணியமா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல சுத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்துல தான் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்திருக்காரு சோ இதுலயும் விஷ்ணு பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எல்லாம் ப்ரோமோல பார்க்க முடியறதனால கண்டிப்பா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறது அடுத்து அடுத்து நடக்க போது போல இத வச்சே புண்ணியமா மாயாவுக்கு நடுவுல வேற ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி நம்ம யோசிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவுல உண்மையாவே ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு பூர்ணிமா பயங்கர கடுப்பாயிட்டாங்க ஆனா அது விஷ்ணு வச்சு நடந்த மாதிரி தெரியல டாஸ்க்ல ஏதோ ஒரு இடத்துல மாயா வந்து ரொம்பவே செல்ஃபிஷா அவங்களுக்காக கேம் விளையாடிப்பாங்க போல பூர்ணிமா அதனால பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டு கோவப்பட்டு அங்க இருந்த ஒரு சில பொருட்களை தட்டி விட்டுட்டு கோவமா அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க சோ மாயாவுமே கூட பூர்ணிமா கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்टेन பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது சோ இனி பெரிய தோழிகளா அந்த வீட்ல ஒன்னாவை சுத்திட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கும் விஷ்ணு இந்த நேரத்துல பூர்ணிமாக்கு பக்கத்துல சப்போர்ட்டா நிக்க போறாரா அல்லது விஷ்ணு விஷயத்தை எடுத்து வச்சு மாயா வேற ஏதாவது பஞ்சாயத்து பண்ண போறாங்களா பூர்ணிமா இந்த எபிசோட்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன நடந்துச்சு அப்படி பாக்குறதுக்காகவே ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அர்ச்சனா அவர்களுக்கு அந்த திமிரு படத்தில் பில்லி கேரக்டர் ஷேர் அடி கேரக்டர் கொடுக்கப்பட்டிருந்திச்சு இவங்க எப்படி இத பண்ண போறாங்க ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஷேர் அடி சூப்பரா நடிச்சிருப்பாங்க இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படி யோசிக்கும் போது அந்த லோக்கல் மதுரை ஸ்லாங்ல வீட்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயே பேசி அராஜகம் பண்ணி அட்ராசிட்டி பண்ணி அவ்வளவு சூப்பரா அதை அர்ச்சனா பண்ணிருக்காங்க இன்னைக்கு எபிசோட் ஒளிபரப்பும்போது பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் தி ஹைலைட்டா இருக்க போது அப்படின்றதுல இந்த சமயம் இல்ல முன்னாள் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் நடிகையும் இப்ப பிக் பாஸ் வந்து ரிவியூ பண்றவங்களுமான சனம் ஷெட்டி அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்விட் ஒன்று போட்டுருக்காங்க அந்த ட்வீட்ல கமலஹாசன் அவர்களே வந்து அர்ச்சனா பக்கம் நிக்கலனாலும் கூட பிக் பாஸ் வந்து அர்ச்சனா பக்கம் நிக்கிறாரு போல இன்னைக்கு அந்த கேரக்டரா மாதிரி பர்ஃபார்ம் பண்றதுல அந்த திமிர் கேரக்டர்ல உண்மையாவே பர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு எடுத்துட்டாங்க இந்த பக்கம் பூயா அதாவது மாயாவதான் பூயா அப்படின்னு சொல்றாங்களா அவங்க அர்ச்சனாவோட பர்ஃபார்மன்ஸ்க்கு கிடைக்கிற அப்ரிசியேஷனை பார்த்து அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோட் பயங்கர என்டர்டைனிங்காக இருக்க போது அப்படின்ற மாதிரி சப்போர்ட் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் விஷ்ணுவுக்கு வந்து போக்கிரி விஜய் கேரக்டர் கொடுக்கப்பட்டிருந்து விஷ்ணு நிறைய இடங்கள் எனக்கு டான்ஸ் சுத்தமாக ஆடவே வராது அப்படின்றத சொல்லியிருப்பாரு பட் போக்கிரி விஜய் கேட்ட போட்டிருக்கிற அவருக்கு அந்த டாஸ்கில் போயிட்டு ஆடியே ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரவும் போயிட்டு மனுஷன் முடிஞ்ச வரைக்கும் தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி அந்த டான்ஸ் ஆடிட்டு வந்தார் ஒரு சில பேர் கலாச்சாரம் சிரிச்சாலும் கூட தினேஷ் அர்ச்சனா உள்பட நிறைய பேர் பரவாயில்ல அவரால் முடிஞ்சதாக அவர் பண்ணார் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க இப்படி அவங்க கேரக்டராக மாறி பண்ண போகிற பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் மாயா பூர்ணிமாக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிற அந்த விரிசல் ஒரு பக்கம் இந்த பக்கம் விஷ்ணுவுக்கு கிடைச்ச அந்த பாராட்டு அர்ச்சனா பர்ஃபார்மன்ஸில்